ஹாய் மக்களே, வணக்கங்க. கரெக்டாக 10:50 நாகப்பட்டினம் ரீச்சுங்க. தேங்கப்பா, ஏதோ சாயப்பட்டுற கழிவு மாதிரி எப்படி போகுது பாருங்கள். சை, கரெக்டாக டைம் 10:50 நாகப்பட்டினம். ஃபஸ்ட் டைம் வரேங்க நானே நாகப்பட்டினம். செம்மையாக இருக்கு ஊரும், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரெயின் கரெக்டாக டைம் ஈக்குவல் ஆயிடுச்சுங்க. கரூரில் ஒரு 20 மினிட்ஸ் லேட்டுன்னு சொன்னேன், ஆனால் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்படி தலையர் வர வர நாகப்பட்டினம் ஜங்ஷனுங்க. நாகப்பட்டினம் எஸ்எஸ்பி, இதுக்கு நேம் வந்து எஸ்எஸ்பிங்க. நாகப்பட்டினம் எஸ்எஸ்பி. அடுத்து நாகூருங்க. நாகூர் காரைக்கால் சுமார் 20 கிலோமீட்டரில் எல்லாம் பக்க பக்கம்தான். நாகப்பட்டினம் சரியான வெயிலுங்க நாகப்பட்டினத்தில். அப்பா இப்போதாங்க இந்த ஜங்ஷன் ரெடி ஆகுது கொஞ்சம் லைட்டாக. இப்போதான் ஜங்ஷனே கட்டுறாங்க. ஹாய் வணக்கம் மக்களே. கரெக்டாக கிளம்புதுங்க நாகப்பட்டினத்திலிருந்து வண்டி கிளம்புது பாருங்க, இவ்வளோ வளைஞ்சு போகுது. நாகப்பட்டினம் டு காரைக்குடிங்க, செம்மையாக இருக்கும். இது வந்து ரூட்டு செம்மையாக இருக்கும். வேற லெவலில் வலைதாங்க, செம்மையாக இருப்பாருங்க. இது ஒரே ட்ரெயின் தான் காரைக்குடிக்கு. ரிட்டர்ன் வந்து ஈவினிங் 4 மணிக்கு. அடுத்து நாகூருங்க. நாகப்பட்டினத்திலிருந்து நாகூருக்கு வெறும் 9 கிலோமீட்டர் தான் வருது. ரொம்ப பக்கம்தாங்க. இல்லை, இடித்து வச்சுருக்காங்க நாகப்பட்டினம். ஸ்பீடெல்லாம் போகாதுங்க, ஸ்லோவாக தான். 9 கிலோமீட்டருனால ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். செம்மையாக இருக்குங்க ஊர். மக்களே வணக்கம். நாகூர் கடல் தெரியுது பாருங்கள். செம்மையாக இருக்காங்க. கட்டல் வேற லெவலில் இருக்கு பாருங்க.
வேற லெவல் ஊர் கரெக்டாக நாகூர். இந்த ட்ரெயின் வந்து கடல் இருந்து வேளாங்கண்ணி வந்து எங்கே போய் போனாங்க கரெக்டாக நாகூர் டைம் வந்து கரெக்டாக 11:06 நாகூர் வந்துருச்சு வண்டி. கடல் முன்னாடியே அதை அங்கே போய் பார்க்கணும், ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் கடல் நாகூர் ஜங்ஷன், நாகூர் ஸ்டாப் பக்கத்துலேயே கடல். சும்மா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துருச்சுங்க வண்டி. நாகப்பட்டினத்துலேருந்து நாகூருக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, 9 கிலோமீட்டர் தாங்க உருட்டிகிட்டே வந்தால் அப்படி வண்டி. அதான் இதுலேயே நடந்து போனால் கடலுங்க, கடலில் போய் ஜம்முன்னு குளிச்சுட்டு வந்துடலாம். இப்படியே நடந்து போனோம்னா நேராக நாகூர் ஸ்டாப்புங்க. சின்ன ஸ்டாப்பு, அது ரொம்ப பெரிய ஸ்டாப் இல்லை. அடுத்து காரைக்காலுங்க, நெக்ஸ்ட்டு காரைக்கால் தாங்க. கரெக்டாக மாதம் ஆன் டைமுங்க, 11:20 இல்லாட்டி 11:30 ஆன் டைமுக்குள்ளே இறக்கிறோம். அப்படி நாகூர் செம்மையாக இருக்குங்க, ஆனால் செம்ம வெயில் அடிக்குது, பக்காவாக வெயில் அடிக்குது. நாகூர் ஸ்டாப்புங்க, சும்மா ஒரு 3 ட்ராக் தாங்க இருக்குது. ரயில்வேஸ் இங்கே கம்மிங்க, அதனால் 3 ட்ராக் தான் இருக்குது. இந்த ட்ரெயின் தான் ரிட்டர்ன் வருவேன் 4 மணிக்கு. வெயில் வந்து சரியான வெயிலுங்க. மக்களே வணக்கங்க, நாகூர் துறைமுகம் செம்மையாக இருக்கும் பாருங்கள். நாகூர் துறைமுகம் வேற லெவலாக இருக்கும். கழி போட்டெல்லாம் நிற்கிது பாருங்க, செம்மையாக இருக்குங்க, வேற லெவல் அழகு. மீனவர் வாழ்க்கையே மாசுதாங்க நாகூர் துறைமுகம். மக்களே ஃபுல்லாக படகுன்னு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபுல் படகு தான். சார் நம்ம இங்கே பறக்காமல் போயிட்டோங்க. கெத்தான லைஃபு, வீரமான வாழ்க்கை. அலையெல்லாம் பாருங்கள் அந்த ஓரத்தில் அடிச்சிட்ருக்கு. நாகூருங்க துறைமுகம், நாகூர் துறைமுகம். இப்போ மீன் வாசங்க சரியான இது, வேற லெவலுங்க பாருங்க. கடல் மாசு என்னடா, இங்கே கடலை பார்க்காத மாதிரி சொல்லாதீங்க. நான் கரூர் இருந்து வர்றனால எனக்கு கடல் புதுசு தாங்க. எப்போ வந்தாலும் கடலை நாங்கள் அப்படி தான் பார்ப்போம். தரமான இதுங்க, எத்தனை படகு வச்சுருக்காங்க பாருங்கள். நாகூர் துறைமுகம் இதில் பெரிய பெரிய மீன் இருக்குங்கோ, ரொம்ப மொரட்டை மொரட்டை மீனாக இருக்கும். தெரியலங்க பாருங்க, கடல் பக்கத்துல கட்டி வச்சிருக்கீங்க. எங்க போனாலும் ஒரு ஃபேக்டரி கட்டி வச்சிருக்கீங்க. மீன் வாசனைங்க சரியான வாசனை. இது என்ன ஃபேக்டரின்னு தெரியல பாருங்க, கடல் பக்கத்துல எப்படி கட்டி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல நாங்கங்க நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சாயக்கழிவு வந்து அப்படியே கலந்து விட்டாங்க. என்ன ஃபேக்ட்ரின்னு தெரிஞ்ச மக்களை கமெண்ட் பண்ணுங்க. எலப்பாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரியான ஃபேக்ட்ரி இது. நீ ஏங்க நிலக்கரிங்க, சாரி சார் நிலக்கரி உள்ள நிலக்கரி மன அவங்க பாருங்க. இப்ப
பக்கத்தில் மரம் மறைச்சிருச்சுங்க, எல்லாத்தையும் நிலக்கரி சூப்பராக சரி ஃபுல்லாக நிலக்கரி டாக்டிங்க. எல்லாம் விவரமான ஆளுங்க தகரம் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க, தெரியக்கூடாது. நம்மளும் அப்படியே இருப்பாங்க, விவரமான ஆள் இருப்பாங்க, உள்ள இருக்கிற வெளியே தெரியக்கூடாதுன்னு ஃபுல் நிலக்கரிங்க. நிலக்கரி சுரங்கம் நெய்வேலி மாதிரிங்க, அருமையானது. உள்ள பூட்ஸு நிலக்கரி ஏற்றி நிற்கிது பாருங்க, ஜம்மன். சரி, ட்ரெயின் வேக எடுத்துருச்சுங்க பார்த்து பாருங்க, செம்மையாக இருக்கும். இதில் தான் என் விளாட்லேயே இந்த பெஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன், நாகப்பட்டினம் தான். காரைக்குடி தான் அங்கே பெஸ்ட்டு வீடியோ. மணல் இருக்குங்க, மணல் அல்றாங்க. மணல் நிலக்கரி எல்லாமே தாங்க, உன்னோட அனைத்து வேற லெவல் மொத்தமாக இருக்கு. தெரியவே தெரியாது, ஃபுல்லாக தண்ணியாக உண்மையாக இருக்கு. ஊர் ஏற லெவல் அல்டிமேட்டு. அடுத்த காரைக்கால் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், செம்ம மாசங்க ஊர் ஏற லெவலு. பட்டினத்தோட அழகை பாருங்கள், செம்மையாக இருக்கு. நெல் நெல் பாருங்கள், கடல் ஒரு சைடு, மீனவர்கள் ஒரு சைடு, நெல் ஒரு சைடு போட்டுருக்காங்க, வேற லெவல் ஊருங்க. இது பாருங்க வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்கு. அவங்க வீடியோ பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நேரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். பிளேஸ் வேற லெவலு. ட்ரெயின் காட்டு வேகம் போதும், வேக எடுத்துடலாம். ட்ரெயின் சரியான வேகம். மீன் பண்ணை இருக்குங்க, அங்கே மீன் பண்ணை இருக்கும், குட்டையாட்டுறதெல்லாம் மீன். ஃபுல் ஸ்பீடுங்க ட்ரெயின், காட்டு வேகம். காரைக்குடி வரைக்கும் காட்டு வேகம் போகணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் சரியான ஸ்பீடுங்க, வருஷம் வருஷம் கட்டுறது வண்டி. முள்ளுச்செடி ஓவரம், முள்ளுச்செடி இருக்கு, தண்ணியும் ஓவரம் நல்லாவே இருக்கும். ஊருனா ஊரு மாசான ஊர். பாண்டிச்சேரி பார்டர், பாண்டிச்சேரிக்குள்ள போறோம். பிஎம் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் நல்ல பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி சைடு போயாச்சு. அருமையான வீடியோங்க இந்த வீடியோ வந்து. வணக்கங்க, கரெக்டாக 10:30ங்க, சரி சாரி சாரி 11:30க்கு காரைக்கால் ரீச் ஆகிட்டேங்க. கரெக்டாக 11:30க்கு இந்த வண்டி காரைக்கால் வந்துருச்சு. சரியான ஸ்பீடுங்க வண்டி, கொஞ்சம் கூட லேட்டே கிடையாது, தரமான ஸ்பீடு. போட்டு பாருங்கள் எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, சரியான போட்டுங்க. இதில் வண்டி காரைக்காலுங்க, டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆன் டைமு, மிஸ்ஸிங்கே கிடையாது. காரைக்கால் ஜங்ஷன்
வண்டி நிற்குதுங்க முன்னாடியே, எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கேங்க, ட்ராக் வேலை. காரைக்கால் என்ட்ரிங்க, பசிக்கு இது போய் சாப்பிடணும். கரெக்டான டைம் 10:30, சரி 11:30 எல்லாம் வந்துருங்க. கரெக்டாக பேசஞ்சர் ஒன்று நிற்குது பாருங்க, வேளாங்கண்ணி பேசஞ்சர் நிற்கிறேன். ரோலர் பாட்டிங்க சார், சென்னை வண்டி. பிளாட்ஃபார்ம் 2 வந்துருக்கேன்.